என்ன பேப்பரு எந்த நாய் உட்கார்ந்துருக்குனே தெரியல. கேப் மாதிரித்தனத்துக்கு ஒரு அளவே கிடையாதா? சே, ஆபீஸ் பேனா ஓட்டேங்க பாருங்க, கையெல்லாம் ஒரே இங்கு, பாக்கெட்ல இங்கு. இவனும் நம்மள மாதிரி இங்க தடவி இருப்பானா? சேச்சே, சின்ன பையன், படிச்சவன், வேலைக்கு போயிருப்பான். என்ன யோசிக்கிறீங்க? 10 வருஷமா ஆபீஸ்க்கு போற எனக்கே விரல் லிங்க் ஆகுதுன்னா, புதுசா வேலைக்கு போற உங்களுக்கு விரல் லிங்க் ஆகாதா? இவனும் நம்மள மாதிரி எங்க தடவி இருப்பானோ? சேச்சா, இருக்காது. 7 கழுத வயசாச்சு, வேலை இல்லாமல இருப்பான். நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஆபீஸ பத்தி நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எப்படி? நல்ல சென்ட்ரான இடம், பெரிய ஆபீஸ். கூட வேலை செய்யறவங்க எல்லாம் எப்படி? நான் அந்த ஆபீஸ்க்கு புதுசு இல்ல, முதல்ல எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க. அப்புறம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானே வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பியூன் வந்தான், 6 மணி ஆச்சு, ஆபீஸ போட்டுன்னு சொன்னான். அப்பதான் எனக்கு சுயநினைவே வந்தது, இது வேலையில அவ்வளவு கான்சென்ட்ரேஷன். கோயம்புத்தூர் காரன்ல அப்படித்தான் இருக்கணும். டேய் டேய், என்னடா என்னங்கண்ணா? மணி 6 ஆக போகுது, பார்க்க போட்டணும், போட வெளியே. நான் டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. ஆமா, உங்க ஆபீஸ்ல எப்படி? அதுவும் சென்ட்ரான இடம் தான், தட் இஸ் மெயின் பார்ட் ஆஃப் மெட்ராஸ். பல பேர் வந்து போற இடம், பழுங்கி கல்லியே கட்டினது. ஆமா, தொந்தரவு அதிகமா இருக்குமே. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லைங்கிற மாதிரி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரே அமுக்கு. 10 வருஷமா அதே ஆபீஸ், அதே வேலை, அதே சீட். போக போக தெரியும். நாயே, எந்த நேரத்துல என்ன பாடுற? சார், இந்த அடிக்கிற வச்சுக்காதீங்க, எதாவது சொல்லிட்டு அடிங்க. சொல்ல முடியாம தான் அடிக்கிறேன். அட விடுங்க கோபால். ஆமா, என்ன இன்னைக்கு ஒரே டிப் டாப்பா வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க சார, என்ன சரி ஈவினிங்ல லேடி ஹாஸ்டலுக்கு துணி கொண்டு போவேன். அங்க இருக்கிற பிகர்கள் எல்லாம் செட்டப் பண்ண வேணாமா? அத மாடர்ன் ட்ரெஸ்ல போயிட்டு இருக்கேன். டேய் கண்ணா, அழகுக்கு எதுக்குடா அழகு? சார், ரொம்ப போடாத சார், என்ன கூச்சம் இருக்கு. அந்த கூச்சத்தை விட்டுட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ள வையே. தேங்க் யூ ஜென்டில்மேன். ஹலோ ஹலோ சார், சார் தோ சார், ஹலோ, இது பிளாக்மெயில், நான் கோர்ட்ல கேஸ் போடுறேன். ஓட்டுடா. ஹலோ, நான் லேடி ஹாஸ்டல் போகணும், அங்க பிகர் எல்லாம் வெயிட் ஆகி என் பிக்சர் கெடுத்துறாதீங்க. நீ ஏன் எத்தனை நாள் போவ? சீக்கிரம் வாங்க கோபால், இது வரைக்கும் நான் லேடி ஹாஸ்டல் பார்த்ததே இல்ல. பாட்டி பார்த்ததே இல்லையாடா. ஐயோ, நான் போட போட நான்சென்ஸ். கல்யாணம் ஆன பிறகு தெரியுது, ஏன்டா நைட் வாட்ச்மேன் வேலைக்கு வந்தவனு? நில்லுங்க. யார் நீங்க? என்ன வாட்ச்மேன், 20 வருஷமா இதே ஹாஸ்டல்ல இருக்கோ, தெரியலையா உனக்கு? ஏன் மூஞ்ச பார்க்க மாட்டீங்களா? தாடி வச்சு மூஞ்ச எல்லாம் பார்க்க மாட்டேன் வாட்ச்மேன். உங்களோட பேர் என்ன? My name is Kulan Kuska. My name is Shala Maska. Oh, sweet name. மணி பத்தாச்சு, இவ்வளவு நேரம் எங்க போய் சுத்திட்டு வரீங்க? கூடு விட்டு கூடு பாயிருது, மாடி விட்டு மாடி தான் மாடி வைக்கிறது. இந்த மாதிரி அஜால் குஜால் வேலையெல்லாம் கத்துக்கிட்டு வர்றோம். இத எப்படி நான் நம்புறது? வடகரி வடகரி வச்சுக்கோ, தான் தீஸ்கோ. நீங்க இனிமே டெய்லி லேட்டா தான் வரணும். அல்சாமல் 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 அவசரப்படாம எல்லா இடத்திலயும் தேடி பாரு, அங்கதான் இருக்கும். Something wrong. ஜாக்கெட்டு, இது பாருங்க கோபால், லேடிஸ் மேட்டர். இது எப்படிங்க வந்தது? நோ நோ, ஐ அம் ஜென்டில்மேன், முதல்ல டிஸ்போஸ் பண்ணு. கோ கோ. ப
பல்ஜடி மா பல்ஜடி ஆ ஆ ஆ பல்ஜடி ஆ ஆ பல்ஜடி ஜம்பல் 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 அப்படிதா ஜம்பல் மா ஜம்பல் ஐயா வரார் பார் சலாமை ஐயாவுக்கு சலாமை சலாமை சலாம் சலாம் ஐயா வெயிட்டான பாத்தி ஏதாவது கொடுப்பாரு வாங்க பாக்கெட்ல பைசா எல்லாம் கேள்வி பத்திரம் போட்டுருக்க சரி இது ஆம்பளை குரங்கா பொம்பளை குரங்கா ஏன் சாமி இது பொம்பளை தான் சாமி பொம்பளை குரங்க போய் வித்தவுட்ல வச்சிருக்கே அது என்ன வயசுக்கு வரல சாமி வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்ன தட் இஸ் டிஃபரண்ட் மேட்டர் இது ஒரு பொண்ணு ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை ஐயோ டேக் இட் மேடம் ஆ வாங்க வாங்க ஐயோ வாங்க வாங்க அக்காவோட ஜாக்கெட் எடுத்து குரங்கு கொடுத்துட்டான் இவனை சும்மா விட கூடாது சாமி ரொம்ப ஜோரா இருக்குதே உனக்கு சாமி ஆஃப் கோர்ஸ் சும்மா சொல்ல கூடாது குரங்குக்குனே அலுவடுத்து தச்ச மாதிரி என்ன பொருத்தமா இருக்கு ஆமா சாமி ஒருவேளை இந்த ஜாக்கெட்டை இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது குரங்கு போட்டிருந்திருக்குமோ ரொம்ப கரெக்டா சொல்லு சாமி ரொம்ப தேங்க்ஸ் சாமி நான் வரட்டுமா வா வாமா வாமா வா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா குரங்கு டான்ஸ் பார்த்துருக்கலாம் ஆடடா என்னமா டான்ஸ் ஆடிச்சு யூ சீ அந்த சந்தன கலர் ஜாக்கெட் அந்த குரங்கோட நிறத்துக்கு என்ன பொருத்தமா இருந்தது தெரியுமா யோ உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் ஜாக்கெட்டை எடுத்து அந்த குரங்குக்கு கொடுத்துட்டு ஏன் கிட்டயே பொருத்தமா இருக்குன்னு சொல்லுவேன் ஒண்ணு டச் பண்ணுங்க மிஸ் ஆயி போச்சே இந்த பாருங்க அப்பவே நினைச்சேன் அந்த ஜாக்கெட் ஒரு அழகான தேவதைக்கு தான் சொந்தமா இருக்கும்னு யோ இந்த கதை எல்லாம் ஏன் கிட்ட வேணாம் என்ன சொன்னே குரங்குக்குனே அளவெடுத்து தச்ச மாதிரி இருக்கா இல்லீங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் என்ன விளையாட்டு ஹாய் என்ன கோபால் மிஸ்டர் ஐஏ கோபால் பிஏ ஃப்ரம் எல்ஐ சி யூ நோ யூ மிஸ்டர் மேடம் இங்க நடந்த எந்த பிரச்சனைக்கும் சார் பொறுப்பல்ல அந்த ஆப்போசிட்ல லாண்டரி வச்சிருக்கிற ஒரு பண்ணி அதுதான் பொறுப்பு ஒண்ணு அதை நீங்க சாவடிச்சு போடுங்க இல்ல நாங்க சாவடிச்சு போட்டுறோம் கோயம்புத்தூர் காரணங்களுக்கே லொல்லு அதிகம் அதுலயும் இவனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி குடுத்தது கூட மன்னிச்சிடலாம்க்கா ஆனா குரங்குக்கு அளவெடுத்து தச்சது மாதிரி இருக்குன்னு சொன்னானே அதை மட்டும் மன்னிக்க கூடாதுக்கா நீங்க யார் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் கரெக்ட் அதுக்கு தான் நான் ஒரு மாஸ்டர் பிளானே போட்டிருக்கேன் ஆபீஸ் முடிஞ்சு பார்ட்டி இந்த வழியா தான் வரும் கவுண்டர்லா ஏய் பார்ட்டி வருது எல்லாரும் ரெடியா இருங்க ஓகே ரெடி 1 2 3 என்ன நம்ம ஏரியாவது இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு ஏதோ மேட்டர் சீரியஸா இருக்கும் போல் இருக்கேன் எல்லாரும் போங்கடா அந்த பாட்டி போய் கரெக்ட் பண்ணுங்க என்னங்கடா என்னடாச்சு அங்கிள் வாங்க அங்கிள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் ஏங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டாளுங்க ஒரு கன்னி பொண்ணு என்ன மாதிரி அழகான ஒரு வயசு பையன் இல்ல இல்ல ஒரு சுமாரான வயசு பையன் முன்னாடி அழுதா பாக்குறவங்கள நான் தப்பா நினைக்க மாட்டாங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க என்ன உங்களுக்கு எதுக்கு வீணச்சமோ என்னங்க நீங்க என்ன போய் ஒரு மூணாவது மனுஷன் நினைக்கிறீங்க உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன் எங்க குடும்பத்துல பரம்பரை பரம்பரையா ஒரு தங்க மோத இருந்துச்சு எங்க தாத்தா போன அப்புறமா எங்க பாட்டிமா எனக்கு ஆசாசியா அந்த மோதிரத்தை போட்டு விட்டாங்க மோதிரம் ஒரு பாங்க தங்கம் நான் எடுத்து தரேன் எங்க நல்லா தேடிட்டங்க மோதிரத்தை காணுங்க என்ன என்ன சிரிக்கிறீங்க அழுகல நான் ஏன் அழணும் நீதான் அழணும் மோதிரம் விழுந்திருந்தா தானே கிடைக்கிறதுக்கு எப்படி ஏன் ஜாக்கெட் குரங்குக்கு பொருத்தமா இருந்துச்சா இப்படியே போய் கண்ணாடியில பாரு யார் மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்குன்னு தெரியும்